ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜியாமி 360 ஹோம் செக்யூரிட்டி கேமரா. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாக 2i அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் வீடியோ, இன்ஃப்ராரெட் நைட் விஷன், டாக் பேக் ஃபீச்சர் எல்லாமே இருக்குது. வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணோடனே அதில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 2-pin சார்ஜர் கேபிள் இருக்குது. யூசர் மேனுவல் இருக்கு, அதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ற டாக் இருக்கு. இதுதான் அந்த கேமரா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சார்ஜர் போர்ட், இது வந்து ஸ்பீக்கர், டாக் பேக் ஃபீச்சர் இருக்கு. இந்த QR கோட் தான் நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்லிம்மாக, வெயிட்லெஸ்ஸாக, ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் பழைய MI ஹோம் செக்யூரிட்டி கேமரா. இப்போ இது லேட்டஸ்ட் வெர்ஷன் 2i. ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, லோகோவில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. இதில் ஜியாமின் இருக்குது, இதில் MI இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். வாங்க இப்போ இதை சார்ஜ் போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். சார்ஜ் போட்டாச்சு. இதில் பேட்டரி அதெல்லாம் எதுவுமே இல்லை, இது டைரக்ட் கரண்ட்டில் தான் ஒர்க் ஆகும். சப்போஸ் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதனால் எந்த நேரமும் பவர் இருக்க மாதிரி இதை இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போது ஆப்பில் ஸ்கேனர் ஆப் ஓப்பன் பண்ணி யூசர் மேனுவலில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது MI ஹோமில் டிவைஸை ஆட் பண்ணிடும். ஃபஸ்ட் டைமாக ரீசெட் பண்ணிவிட்டு டிவைஸை ஆட் பண்ணிடும். நீங்கள் அதில் வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி கனெக்டிவிட்டி. கேமரா பின்னாடி இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிட்டு கேமராவில் இருந்து நமக்கு டேட்டா டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும் மொபைலில். இதை நீங்கள் வெப்சைட்லேயும் லாகின் பண்ணி எங்கேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு வைஃபை கனெக்ஷன் தேவை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்தபுளாக இருக்குது, அதனால தான் இந்த வெர்ஷனையும் வாங்கியிருக்கோம். இது ஒரு நல்ல செக்யூரிட்டி கேமரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.